நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 14ல உடனே விக்டர் என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க எங்க பாரு அப்படின்னு சொல்றான் இப்போ இங்க கரெக்டா விஜய் வரா இவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படியே அவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான் இந்த விஜய் எப்ப பாரு ஏதாவது லாலி பாப்ப சாப்பிட்டுட்டே தான் இருக்கான் சின்ன பையன் மாதிரி இவங்க கேம் விளையாடுறத பின்னாடி நின்று பார்த்துட்டே இருக்கான் உடனே விக்டர் பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்ல கேக்குறான் உடனே விஜயும் வேகமா போயிடுறான் இங்க ரெண்டு பேரும் செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கேபி வின் பண்ணிடுறா உடனே அவன் தழைய அழகா கோரி விட்டுட்டு பத்தியா நீ நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு விக்டர் சொல்றான் இந்த டைம் வெளியில ஒரு ஸ்டாஃப் வந்து கேபிக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் வச்சிருப்பாங்க அதை இவ வேகமா போய் வாங்கிக்கிறான் சார் இது கஸ்டமருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான் ஃபர்ஸ்ட் பிளேயர் ரூமுக்கு போவோம் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நீங்க புதுசா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறான் இத விஜயோட ஃப்ரெண்ட் பார்க்கறான் பார்த்ததும் என்ன இவன் வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் அவன் ஸ்ட்ராபெரிய இன்னும் அதிகமா வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் அந்த மேடம் கூப்பிட்டு யாருக்கு விஜய் எடுத்துட்டு போறான் ரூம்ல யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப ரூம்ல கேபி மேடமும் விக்டர் சாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே இவனுக்கு ரொம்ப ஆஹா ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய்க்கு சிரிக்கிறான் உள்ள வந்துட்டு சந்தோஷமாடும் இத பாத்தன அவன் முஞ்சு பாருங்களேன் ஹீ தேங்க்யூ அப்படின்னு கேபி சொல்றா இப்போ விக்டர் இவனை பார்த்துட்டு உனக்கு நிஜமாவே வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே விஜய்க்கு சம்மக்கவும் வருது டக்குன்னு பரவாயில்ல ஆனாலும் தேங்க்ஸ் அப்படின்னு விக்டர் சொல்லிட்டு அவை கொண்டு வந்த கேக்க வேகமா கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் இத பாத்துட்டு விஜய்க்கு சம்ம டென்ஷன் ஆகும் கேபிக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளே முடிச்சிட்டு இருப்பான் நான் உனக்கு கேக் எடுத்துட்டு வரவே இல்லையே அப்படின்னு விஜய் சொல்றான் விக்டர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க போய் வேலையை பருப்போ அப்படின்னு சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க நீ கடைசியில வா சாம்பியன்ஷிப்ல யார் வின் பண்றான்னு பாப்போம் அடுத்த கேம்ல நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்றான் உடனே விக்டர் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு முறைக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு அவ சோகமா விக்டரே பாத்துட்டு இருக்கா அடுத்து ஹீரோவோ ஹீரோயினோ கேம்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு அப்படியே நைட்டு வாக்கிங் போயிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க நடந்துகிட்டே மனசு விட்டு பேசிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க தப்பு ஓ மேலே இல்லையே அப்புறம் ஏன் நீ குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆன அப்படின்னு கேட்குறா அவனும் டீம்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இப்படியே ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க கேபிக்கு அவ்வளோ சந்தோஷம்

தான் தெரியுது இது எல்லாமே கேபியோட கனவு ரொம்ப ஆசை தான் அடுத்து லெஜண்ட் டீம்ல புது கேப்டன் விஜய் தான் எல்லாருக்குமே இனிமே கேப்டன் சொல்லிட்டு கோச் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு ஆனா தேங்காய் மண்டைக்கு சுத்தமாவே பிடிக்கல அவனை கோவமாவே பார்த்துட்டே இருக்கான் விஜய் பக்கத்துல போய் உன்னை எப்பவுமே நான் கேப்டனா ஏத்துக்கவே மாட்டேன் நீ விக்டர் இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு கோவமா சொல்றான் பாவ விஜய் இதெல்லாம் கேட்டுட்டு சோகமா போயிடுறான் இங்க விக்டர் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கான் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு விக்டர் ரொம்பவே ஃபீல் பண்றான் உடனே விக்டரோட ஃப்ரெண்ட் அசோக் பாசிட்டிவா பேசுறான் ஒரு எனர்ஜி நீ நீ எதுக்குமே கவலைப்படாத ரொம்ப டீமுக்காக உழைச்சிருக்க உன சொத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு ஓரளவு புரியும் ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல நான் கண்டிப்பா உனக்கு சொல்றேன் நீ எதை ஃபீல் பண்ணாத இப்போதைக்கு சாப்பிடு அப்படின்னு சீன்ல விக்டர் கிட்ட வேற டீம்ல இருந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்லி அதாவது அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லி வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட சொல்லி கேக்குறாங்க நான் உனோட மென்டாருங்கறனால உனக்கு சில அட்வைஸ் பண்றேன் நீ இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ நீங்க வந்துட்டீனா கண்டிப்பா சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மைண்ட் வாஷ் பண்றாங்க உடனே விக்டர் உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்ல சார் அப்புறம் உங்க காஃபிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட் தான் எந்திரிச்சு போயிடுறான் இங்க நம்ம டேரக்டரும் அதாவது விஎன்ஜி டேரக்டரும் கோச்சும் பேசிட்டு இருக்காங்க கோச் விக்டரோட டேலண்ட பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க

இதோட எபிசோட் ஃபோர்டீன் முடியுது வாங்க அப்படியே எபிசோட் ஃபிஃப்டீனையும் பார்க்கலாம் நம்ம தேங்காய் மாண்டைக்கு விக்டர் ரொம்பவே பிடிக்கும் அதனால அவனை மிஸ் பண்ண முடியாம எபிசோட் ஃபிஃப்டீன்ல தேங்காய் மாண்டை விக்டரை பார்க்கறதுக்காக வரான் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வரான் அப்படியே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹாப்பியா அரட்டடிச்சுட்டே இருக்காங்க இப்போ வழக்கம் போல விக்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பில்ல நீனே பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு தேங்காய் மாண்டை தலையில பில்ல போட்டுட்டு போயிடுறான் ம இவன் எப்பலையில பில்லை கட்டிட்டு போயிடுறான் போடா போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மண்ட சிரிச்சிட்டே இருக்கான் இப்போ இந்த கேபி விட்டு இருக்க மெசேஜ் பண்ணிட்டு வாங்கி கொடுத்த அந்த முயல் பொம்மை இருக்குல்ல அதை இருக்கமா கட்டிப்பிடிச்சிட்டு லூசு மாதிரி வைக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு இருக்கா நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன ஆகுதுன்னு போற தெரிஞ்சு பாப்போம் காலையில விடியுது விக்டர் விஎன்ஜி ஆபீஸ்க்கு அந்த கோச் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீட் பண்றதுக்காக வரா இங்க வந்தோனே அந்த விஎன்ஜி கேப்டன் இருக்கால சிடி மூஞ்சி அவ விக்டர சம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்த உடனே அந்த டீம்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்களே அப்படினு சொல்றான் அடுத்த சீன்ல நம்ம கோச் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் விக்டர் இந்த கோச் முன்னாடியே விக்டருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவனோட ஃப்ரெண்டோட லவர் அப்படிங்கறனால இந்த டைம் கேபியோ கேபியோட ஃப்ரெண்டோ ஒரு போட்டோஸ் கலெக்ஷனை இந்த கம்பெனில கா காமிக்கிறதுக்காக ஒரு வேலை விஷயமா இங்க வந்திருப்பாங்க அப்போ உள்ள கேப்டனும் விக்டரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க கேபிக்கு வயிறு எரியுது ஈ அவங்க லவ் பண்றாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கேக்குறா இவளுக்கு பாத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது என்னது இது அப்படின்னு முழிக்கிறா இதுல விக்டர் வேற சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு சோகமா பாத்துட்டு இருக்கா கேபி இப்போ சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறா வெளியில வந்தோன்னு நீ ஏன் அப்படி மூஞ்சி நீ ஏன் அவ்வளவு சோகமான உனக்கும் விக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா சே சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேபி சொல்றா உண்மையை சொல்லு பொய் சொல்லாத உன் மூஞ்சியை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு விச்சு கேட்கறா நீ அங்க பாரு ஃப்ளைட் போகுது அப்படின்னு சொல்றா டக்குன்னு விச்சு திரும்பி பார்க்கறா நைன்டிஸ் கிட்ஸ்ஸா இருப்பா போல டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இவ இங்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறா ஏமாத்திரியா வச்சுக்கிறேன் ரூம்க்கு தானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விச்சு கத்திக்கிட்டு இருக்கா இங்க ஃப்ரெண்டும் விக்டரும் பேசிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கும் ஆளுக்கு கூப்பிட்டாங்களா நான் தான் பார்க்க போனேன் அவங்க டீம்ல வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க இந்த டைம் டேரக்டர் வராரு விஎன்ஜியோட டேரக்டர் விஎன்ஜியோட டேரக்டரும் இந்த பக்கத்துல இருக்கால அசோக் விக்டரோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேருமே விஎன்ஜியோட பழைய பிளேயர்ஸ் தான் சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன கதை அப்படின்னு நம்மளுக்கு போக போக புரியும் இப்போ வந்து விக்டர் கிட்ட பேசுறாங்க கோச் உங்ககிட்ட பேசினாங்களா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சைன் போட சொல்லி இவனு தனியா வந்து பர்சனலா பேசிட்டு போறான் விக்டர் உடனே யோசிக்கிறான் இப்போ ஃப்ரெண்டும் வந்து லைட்டா அட்வைஸ் பண்றான் மறுநாள் நம்ம விஎன்ஜி கோச் விக்டரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ எது தாப்ல அவங்களோட எக்ஸ் அதுதான் நம்ம விக்டரோட ஃப்ரெண்ட் அசோக் ஒரு பாக்ஸ் வந்துட்டு இருப்பான் அவனை இந்த நிலமையில பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது கண்ணெல்லாம் கலங்குவாங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே மனசுக்குள்ள நினைச்சிப்பாங்க இப்போ அசோக் இவங்கள பார்த்துட்டு டக்குன்னு இந்த பாக்ஸ் இறைக்கு கீழே வச்சுக்கிறான் வாங்க எங்க இங்க வந்தீங்க அப்படின்னு தடுமாற்றத்தோட கேக்குறான் நான் விக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே விக்டரை பார்க்கறதுக்காக அசோக் உள்ளக்க கூட்டிட்டு போறான் உள்ள போனதும் விக்டர் கிட்ட பழைய மாதிரி அட்வைஸ் பண்றாங்க நீ கண்டிப்பாவா உன்னோட திறமை எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் முக்கியம் நீ வா சாம்பியன்ஷிப் நம்ம டீம் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்றாங்க விக்டரும் யோசிக்கிறான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு இதுல இது வேறையா இன்னொரு டீம் வந்து ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு தடுமாறுறான் அப்புறம் கோச் நிறைய பேசுறாங்க என்ன நம்பு கண்டிப்பா உன்னை விட்டுற மாட்டோம் நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ உன்னோட திறமையை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட் அசோக்கும் கேப்டனுக்காக அட்வைஸ் பண்றான் அவனும் சரி ஓகே அப்படின்னு சைன் பண்ணிடுறான் இங்க நம்ம கேபிக்கும் அங்க ஒர்க் பண்ற இன்னொரு பையனுக்கும் கேம் போட்டி வைக்கிறாங்க எல்லாருமே செம்மையா கிளாப் பண்ணி சேர பண்ணிட்டே இருக்காங்க இதுல கரெக்டா கேபி தான் வின் பண்றா நல்ல விளையாட கத்துக்கிட்டா போல இப்போ ஒரு பொறாம் பிடிச்ச பொண்ணு வந்து என்ன அவளால மட்டும்தான் முடியுமா என்னால முடியாதா தைரியம் இருந்தா ஏன் கூட ப்ளே பண்ண சொல்லுங்க ஏன் கூட போட்டி போட்டு வின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பெட் கட்டுறா ஓபன் சேலஞ்ச் பண்றா ஆனா கேபிக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு இந்த டைம் விஜய் வந்து யார் சொன்னா அவளால பண்ண முடியாதுன்னு கண்டிப்பா கேபி வின் பண்ணுவா அப்படின்னு சொல்றா உடனே கேபி நான் பண்றேனோ இல்லையோ நீ நல்லா பண்றடா அப்படின்னு முழிப்பா இப்போ ரெண்டு பேருமே கேம் ஸ்டார்ட் பண்றாங்க மாத்தி மாத்தி முறைச்சுக்கிறாங்க இப்போ விக்டரும் ஒரு பையனும் பேசிட்டு இருக்காங்க என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு ஆபீஸ் குள்ள வந்து பாக்குறாங்க அப்ப கேபிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறான் அடடே அப்படின்னு சிரிக்கிறான் விக்டர் இவளுக்கு அவ்வளவா விளையாட வராதுன்னு நம்ம விக்டருக்கு நல்லாவே தெரியும் இப்போ கரெக்டா கேபியும் நர்வஸ் ஆகுறான் அந்த பொண்ணு இவள தோக்கடிக்கிற மாதிரி நேரம் வருது இத கரெக்டா விஜயும் கவனிக்கிறாங்க விக்டரும் கவனிக்கிறாங்க டக்குனு விஜய் ஹெல்ப் பண்ண ஓடி வரா இந்த டைம் பின்னாடியில இருந்து விக்டர் ஓடி வந்து கேபிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றான் சீக்கிரம் என்டர்த்து கண்ட்ரோல் பிளஸ் அழுத்துன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான் அதுபடி கேப் யூ செம்மையாக கேம் விளையாடிட்டு இருக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆமாம் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி கேபி தான் இந்த கேமில் வின் பண்ணுறா விஜிக்கும் அவ்வளோ ஹாப்பி தான் ஆனாலும் இவன் இப்படி இவளுக்காக ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து லைட்டாக போறாமல் படுறான் விஜய் அப்புறம் விஜயும் விக்டரும் பேசிக்கிறாங்க நீ எப்போவுமே அவ கூடயே தான் இருப்பியா நீ கேபிக்கு ஒரு பெட்டர் சேவர் தான் உடனே விக்டருக்கு சந்தேகம் வருது நீ கேபிய லவ் பண்றியா பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான் இவளும் ஆமா பிடிக்கும் தான் ஆனா நீ அவ கூட க்ளோஸா இருக்கிறதா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போறான் இத கேட்டு விக்டருக்கு சந்தேகம் ஆயிடுது ஒருவேளை இவ லவ் பண்றானோ அப்படின்னு யோசிக்கிறான் அடுத்த சீன்ல கேபிக்கு ஒரு ஐடி கொடுத்துடுறாங்க அத பாத்துட்டு இங்க பத்தியா ஐடி வாங்கிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சு பேசுறா இத பார்த்து ரசிச்சுட்டு விக்டரும் சூப்பர் கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே கம்பெனிலயும் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க ட்ரீட்ல எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறான் ட்ரீட்டா ஓ உனக்கு இல்லாமையா பா போலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா விக்டர் இப்படி க்ளோஸா பேசுறது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அப்படின்னு இழைக்கிறா கேபி ஹோட்டலுக்கு வந்துட்டு விக்டரியே ரசிச்சுட்டே இருக்கா அங்க பாருங்களேன் வா அல்ரா சம்மையா இவ இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு விக்டர் லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறான் சரியான சாப்பாடு ரொம்ப சந்தோஷத்துல சம்மைய வெளுத்து கட்டுறாங்க இது கேபியோட ட்ரீட் தான் இப்போ ரொம்ப கேம் விளையாண்டால அதனால கை வலிக்குது செம்மையா வலிக்குது கேம் விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ விக்டர் உடனே ஒரு சர்வன்ட்டை கூப்பிட்டு ஒரு டவலும் ஹாட் வாட்டரும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான் என்ன பண்ண போறான்னு பார்த்தா அழகா கேபி கை பிடிச்சி ஹாட் வாட்டரில் ஒத்தடம் மாதிரி பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துட்டு கேபிக்கு விக்டரை ரொம்பவே பிடிச்சிருது அப்படியே ரசிச்சு ரசிச்சு விக்டரையே பார்த்துட்டு இருக்கா இங்கே ஃப்ரெண்ட் விச்சு இருக்கல அவள் கேபிக்காக விதவிதமாக சமைச்சிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் கேபி வரவே இல்லை அவள் தான் விக்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கால இது தெரியாமல் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அவளுக்கு வேற தூக்கம் வருது அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது லேட்டா தான் வீட்டுக்கு வரா கேபி அவளை பார்த்ததும் செம்ம கோபடுறா இப்பெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல நீ எப்பவுமே அவன் தான் இருக்க நீ என்ன அவனை லவ் பண்றியா இனிமே என்கிட்ட பேசவே பேசாத போய் அவன் கிட்டேயே பேசு அப்படின்னு சொல்றா சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போயிடுறா கேபிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்புறம் ரூமுக்கு போய் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா ஏடி இப்படி கோச்சுக்கிற எனக்கு என்னன்னே தெரியலடி அவன் கூட இருக்கப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இருக்க அத்தனை கஷ்டத்தையும் நான் மறந்துடுறேன் எனக்கு ஏன் இப்படி ஆகுது ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலடின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான் இதை கேட்டு விச்சுவும் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது அடுத்து கேபியும் பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது புலம்பிட்டே இருக்கா விஎன்ஜி ஆஃபீஸ்ல கோச் கூட விக்டர் பேசிட்டு இருந்தது அவளுக்கு ஞாபகமாவே வந்துட்டே இருக்கு அவங்கதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ விக்டர் ஒரு முயல் பொம்மை கொடுத்தான்ல அந்த பொம்மை எடுத்து கையில வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு என் மனசையே இப்படி துடிக்குது

டீம் தான் இவனை போட்டு செம்மைய திட்டிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே இவனையே தான் திட்டிட்டு இருப்பாங்க இப்போ அவன் டென்ஷன்ல விக்டர் மேல இருக்க டென்ஷன் எல்லாத்தையுமே அந்த பையன் காட்டுறான் அந்த பையன் பாவோ எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறான் இதோட எபிசோட் பிப்டீன் முடியுது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை